ஒரு தகப்பனாக நான் எப்படி இருக்கணும், ஒரு கணவனாக நான் எப்படி வாழணும், ஒரு மனைவியாக நான் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையாக நான் எப்படி இருக்கணும், ஒரு முதலாளியாக நான் எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரனாக நான் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் என்னோட கலாச்சாரம் எப்படியாய் காணப்படணும் என்கிற எல்லா விஷயத்தையும் புதிய ஏற்பாடில் மிகவும் தெளிவுமாய் திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நம் வாழுகிறதுக்கு என்று ஒரு முறைமை இருக்குதுங்க, நாம் கை கொள்ள வேண்டிய சில கட்டளைகளும் இருக்கிறது. ஒரு சிலர் ஆண்டவர்கிட்ட இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, மோசே சொன்னார ஒருத்தி விவாகரத்து பண்ணுனா நோட்டீஸ் கொடுத்துடு என்று. அப்போ தான் இயேசு சொல்லுகிறாரு, எப்பா அந்த நாட்கள் உங்களுக்கு விளங்காது இருந்ததுனால நோட்டீஸு கொடுத்துரு என்று மோசஸ் டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்க சொன்னார். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் பரலோகத்தில் கணவன் மனைவிங்கிறதே இல்லை என்று மேலான ஒரு சத்தியத்தை இயேசு பேச விரும்புகிறார். இதில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், பழைய ஏற்பாடில் எழுந்தப்பட்ட எல்லா கட்டளைகளும் எல்லா பிரமாணங்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமலே அவர்கள் அதை கை கொண்டார்கள். புதிய ஏற்பாடு நாட்களிலோ அதில் அர்த்தம் என்ன என்று புரிந்து கொண்டு கை கொள்ள முடிய இயேசு நம்மளை அழைக்கிறார். ரிலிஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இதுதான் வித்தியாசம். பழைய ஏற்பாடில் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து ஒரு முறைமையின்படி ஒரு மார்க்கத்தின்படி வாழ சொன்னார். மார்க்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு ரிலிஜன், ஒரு மதம், ஒரு மதத்தை மோசி மூலியமாக ஜனங்களுக்கு கொடுத்து அறிமுகப்படுத்தி இந்த மதத்தின்படி வாழுங்கள். மதம் என்ன தெரியுமா, ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீங்க, எதற்காக செய்கிறீங்க, என்ன அர்த்தத்தோடு செய்கிறீங்க என்று தெரிந்து கொள்ளாமலே அது செய்தால் சரி என்று சொல்லி அதை கை கொண்டு அதன்படி வாழ்வது. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது என்ன தெரியுமா, இதனுடைய அர்த்தம் என்ன, இதோட நோக்கம் என்ன, இதோட வெயிட் என்ன என்று புரிந்து அதன்படி செயல்படுகிறது. தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் வாஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு அ ரிலிஜன், பட் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் ஆர் அ நியூ பிகினிங் இன் டு அ ஸ்பிரிச்சுவல் லைஃப். பழைய ஏற்பாடில் ஒரு மார்க்கத்தை பின்பற்றினார்கள், புதிய ஏற்பாடில் இயேசுவோ ஆவிக்குரியவர்களாக ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக வாங்கன்ற ஆண்டு அழைத்திருக்கிறார். ஆகையால்தான் பழைய ஏற்பாடில் இருக்கிற எல்லா சத்தியங்களும் பிரமாணங்களுக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்தை இயேசு புதிய ஏற்பாடிலை விளக்கி கொடுக்கிறார். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடில் பச்சை கொடுத்தாதீங்க, டேட்டு கொடுத்தாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடில் டேட்டு குத்தக்கூடாதுன்னு இயேசு சொன்னாரா, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று புதிய ஏற்பாடில் பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த சரீரம் இஸ் காட்ஸ் டெம்பிள், அப்போ அந்த டெம்பிளை சுத்தமாக வச்சுக்கிங்க. ஸோ பழைய ஏற்பாடில் சரீரத்தை குறித்து பேசப்பட்ட பிரமாணங்களை அவர்கள் அதை எதற்காக கை கொள்ள வேண்டும் என்று யோசிக்காமல் அதை ஆராய்ச்சி செய்யாமல் அன்று சொல்லிட்டாரு, சொன்னபடி செஞ்சிடுவோம் என்று ஒரு மார்க்கத்தின்படி ஒரு மதத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசுவோ அந்த எல்லா பிரமாணங்களுக்கும் புதிய ஏற்பாடில் அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய நோக்கத்தை, அதனுடைய மகத்துவத்தை ஆவிக்குரிய ரீதியில் புரிந்து கொள்ளும்படியை விளக்கி காண்பித்து அதை கை கொள்ள சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்லுகிறாரு, எல்லா பிரமாணத்தையும் கேன்சல் பண்ண வரல, அதை நிறைவேற்றும்படியாய் வந்தேன். என்ன அர்த்தம், எப்பா முன்ன எதற்காக செய்யணும், என்ன அர்த்தத்தோடு செய்யணும்னு புரியாமே செஞ்சீங்க, இப்போ நான் வந்திருக்க அதை நிறைவேற்ற, அதை நிறைவேற்றி அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிய வைத்து உங்களை கடைபிடிக்க வைக்க போகிறேன். ஆனால் தான் சொல்கிறாரு, நான் போகிறதுனாலும் எனக்கு பிறகு தேற்றவாளனாகிய ஆவியன வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். அப்போ பழைய ஏற்பாடில் இருக்கிற எல்லா வசனங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறது ஆவியன உங்களுக்கு எடுத்து காண்பித்து புரிய வைத்து அதனுடைய அர்த்தத்தோடு புதிய ஏற்பாடு நாட்கள் உங்களை வாழ வைக்க போகிறதாக இயேசு நம்மளுக்கு எழுந்தி வைத்துட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால தான் பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு கற்பித்த முறைமையின்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுங்கள் என்று பவுல் அதிகமாய் வலியுறுத்தி பேசுகிறார். ஆகிய அன்பானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், புதிய ஏற்பாடில் ஆண்டவர் பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு முறைமை இருக்கு, கை கொள்ள வேண்டிய சில கட்டளைகளும் இருக்கு. அது என்னென்று நம்ம தெரிந்து கொண்டு வாழும் பொழுது நம் கர்த்தருடைய ஜனமாய் காணப்படுவோம், நம் ஆவிக்குரியவர்களாய் காணப்படுவோம், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காணப்படுகிற மனவட்டியாகவும் நாம் காணப்படுவோம்.